उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागत स्वार्थवाहमीरे शिखया शेखरिणम् पतिं यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. ओणधिकरणम் அந்தரதிகரணம். இந்த அந்தரதிகரணத்துல ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியான புருஷன், அத மாதிரி சக்ஷுரந்தர்வர்த்தி சக்ஷுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய புருஷன் யார் அப்படின்னு கேட்டு, அது பரமபுருஷன் தான், எம்பெருமான் தான். ஒரு சாதாரண புண்ணிய மனித ஜீவனா இருக்க முடியாது அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். இந்த வித்தியைகள்லாம் சாந்தோக்கியத்துல ஏழாவது பிரபாடகத்துல, முதல் பிரபாடகத்துல ஏழாவது கண்டத்துல வந்திருக்கு. இப்போ அதுலேயே சாந்தோக்கிய உபநிஷத்துலயே அந்த முதல் பிரபாடகம் அத்தியாயம் சொல்லுவா, இல்ல முதல் பிராமணன்னுவாது, எப்படியோ ஒண்ணு. அடுத்தது இது எட்டாவதுல வர்றது பத்தி இப்ப வருது. அதனால இந்த ஒரு கிரமத்துல சொல்லலாம். அல்லது பொதுவாக ஒரு அசேதனன் வருமா, சேதனன் வருமா, விசேஷ சேதனன் வருமா, ஜெகத் காரணமாக வருமா அப்படின்னு கேட்டு கேட்டு ஈஷ்ட தெரிகிறத்துல ஒரு சாமான்யமான அச்சேதனம் ஜெகத்காரணமாக ஆகாது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சாமான்யமான ஒரு ஜீவன் ஆனந்தமயனாக ஆக மாட்டான். அது மாதிரி விசேஷ புண்ணியங்கள் பண்ணினவன் வருவானான்னு கேட்டுட்டு அதுவும் வராது, அதுவும் இருக்காது அப்படின்னு போன அதிகரணத்தை சொல்லியாச்சு. இனிமேல் விசேஷமான அசேதனங்கள், ஒரு ஆகாசம், ஒரு பிராணன், அல்லது ஜோதிஷ், இதை வந்து பஞ்சபூதங்கள் தரிசியா சொல்ற மாதிரி, ஆகாசத்து சொல்றது, ஆகாசத்து பிராணன் தான் இடமேனு சொல்றது, அதுக்கப்புறம் தேஜஸ் சொல்றது, இப்படி வந்து ஒரு கிரமத்துல அசாதாரணமான சப்தங்கள். அந்த சப்தங்கள்லாம் நம்ம லோகத்துல ஆகாசத்தை பாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வானத்தை தான் பார்ப்போம், ஏன்னா நமக்கு அதுல தான் பிரசித்தி இருக்குது. அந்த மாதிரி ஆகாசம் ஸ்பஷ்டமா ஒரு பதம் இருக்கு, அது இடுகிரி பெயரா இருக்கு. அதனால அந்த ஆகாசமானது பூதாகாசம், மகாபூதங்கள்ல முதல் பூதம் ஆகாசம்ங்கிறது, அந்த ஆகாசம் தான் ஜெகக்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வரும். அடுத்த அதிகரணத்துல பிராணம் தான் இருக்கட்டுமே கேள்வி வரும். இப்படி ஒரு கிரமம். அதுல ஆகாஷாதிகரணம் இங்க சொல்லப்படுறது. இந்த அதிகரணங்கள்லாம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இது ரூடி அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. ரூடின்னா இடுகுறி பெயர், யௌகிகம் அப்படின்னா காரண பெயர். ரமயதீதி ராமனா அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுத்தினான் எல்லாரையும் பகவான், அதனால அவனுக்கு ராமன் பேரு. இது காரண பெயர், பெருமாளுக்கு காரண பெயர். அதே நம்ம யாருக்காவது ராமன் பேர் வச்சாக்கா அவன் ரமிக்க வைக்கிறான் சந்தோஷப்படுத்துறான் கிடையாது, அவனுக்கு இடுகிற பெயர் அவ்வளவுதான், அவனுக்கு ராமன் கூப்பிடுறோம் அவ்வளவுதான். அது மாதிரி இது வந்து ரூடி அப்படிங்கிறான். பொதுவா யோகா ரூடிஹி பலியசி அப்படின்னு சொல்றான். ஒரு காரண பெயரை காட்டணும், இடுகிரி பெயர் தான் என்னைக்கும் பிரபலமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, நீங்க காரண பெயர்னாக்க அந்த காரணம் காரணத்தை கண்டுபிடிச்சிடும், கண்டுபிடிச்சு இந்த சப்தமானது இந்த அர்த்தத்துல வந்தது, அதனால இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கணும். அது கொஞ்சம் தாமதமா வரும். ஆனா ரூடின்னு வச்சுக்கோங்க, ராவண கூட்டணுமான்னு நம்ம சொன்னோம்னாக்க ராவணன் ஒரு வக்தி, அவனை கூட்டின்னு வந்துருவா. ஆனா சந்தோஷப்படுத்துற ராமனை கூட்டினுவா அப்படின்னு அர்த்தம் பண்ணினான்னு வச்சுக்கோத்தன், யாரு சந்தோஷப்படுத்துற ராமன் இருக்கா இங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு வியக்தியை கூட்டினு வருதுன்றது விளம்பமாயிடும், தாமதமாயிடும். நீங்க ரூடியா சொன்னாக்க ஸ்பஷ்டமா நமக்கு தெரிஞ்சுடுறது. ஆக இந்த ரூடின்றதுதான் சுலபமா தெரியறது, சீக்கிரம் தெரியறது, தாமதம் இருக்காது. அதனால ரூடியா எது சொல்றதோ அதுதான் பிரபலம், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சாஸ்திரியமான விஷயம். காரண பெயரை காட்டிலும் இடுகுறி பெயருக்கு தான் பிராபல்யம் அதிகம். வலியுஸ் ஏன் அப்படின்னாக்க,
காரண பெயர் சொன்னோம்னாக்க தாமதமா தான் அர்த்தம் ஆகும். ஆனால் இடுதிரி பெயர்னாக்க சொன்ன உடனேயே நமக்கு இது இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி லோகத்துல பிரசித்தி யோகா ரோடில் பலி இசி அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த ஆகாசம்னு சொல்ல போறோம். இந்த ஆகாசம்ன்ற சப்தத்தினால ரூடி இடுகுறி பெயர் அப்படின்னு சொன்னோம்னாக்க பூதாகாசம். காரண பெயர்னு சொன்னாக்க பரமாத்மா. நீ காரண பெயர் சொன்னாக்க அது தாமதமா தான் அர்த்தம் ஆகும். ஆனால் இடுகுறி பெயரா சொன்னாக்க உடனே ஸ்பஷ்டமா அர்த்தம் ஆயிடுறது. அதனால யோகா ரூடி பலியை செய்யலையோ. நீ காரண பெயரான பரமாத்மாவை சொல்றத காட்டிலும் ரூடமான பூதாகாசம் சொல்லிட்டாக்க சுலபமா நமக்கு எல்லாம் இதுவா சிந்திச்சிடும். அதனால பூதாகாசமே இருக்கட்டமே அப்படின்னு ஆக்ஷேபிச்சுட்டு பண்றோம் ஒரு பட்சம். இப்போ இது எங்க வருது அப்படின்னாக்க மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருக்க. சிலக்கர்னு ஒருத்தர், அத மாதிரி தால்பியர் அப்படின்னு ஒருத்தர், பிரவாகணன் ஒருத்தர். இதுல சிலகரும் தால்பியரும் பிராமணர். பிரவாகணன் அப்படிங்கிறவரும் ஒரு க்ஷத்திரிய பந்து, ராஜன்ய பந்து, ராஜாவுக்கு சம்பந்தத்துல பிறந்தவன். இப்படி மூணு பேர் இருக்கா. மூணு பேரும் உத்தியத வித்தியை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டவன். உத்தியத வித்தியை உத்தியத வித்தியன்னு அடிக்கடி வரும். அந்த உத்தியத வித்தியன்றது யாகங்கள்லயும் உத்தியத சாமா உண்டு. உத்தியத சாமா சாமங்களை இது கவனம் பண்ணணும். அத மாதிரி பிரம்ம வித்தியில கூட உத்தியத வித்தியை அனுட்டிக்கணும். உத்தியத வித்தியை அனுட்டிச்சாக்க தடைகள் எல்லாம் போயிடும். எந்த எந்த பிரதிபந்தகங்கள் தடைகள்லாம் விக்னங்கள்லாம் வருதோ அது அத்தனையும் இது தள்ளி விட்டுடும். அதனால உத்தியத வித்தியன்னுட்டு அங்க வித்தியைகள்ல பிரதானமான வித்தியை உத்தியத வித்தி அப்படின்னு இருக்கு. இந்த உத்தியத வித்தியில இவாழ்லாம் ரொம்ப கெட்டிக்காரா. மூணு பேர், சிலகர்னு ஒருத்தர், மாதிரி தால் பேர்னு ஒருத்தர், பிரவாகரன் ஒருத்தர். இவா மூணு பேரும் நம்மளாம் ரொம்ப கெட்டிக்காராளா இருக்குமே, நாம என்ன பண்ணலாம், உத்தியத வித்தியை பத்தி வாதகதா பண்ணலாமே. வாதகதா ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்டு அதான் வாக்கியார்த்தம் பண்றது, இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னுட்டு வந்து பேசிக்கிறார். சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சு பிரவாகனர் சொல்ற, நீங்கள்லாம் பிராமண அருள்யோ, நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துலதான் இருக்கேன், நீங்க தான் முதல்ல பேசணும். அதனால நீங்களே பேசும்போ, நீங்க பேசிட்டு நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே சிலகர் என்ன பண்றாருனாக்க தால் பேரை கேட்கிற, சரி நான் உன்னை கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்றியா அப்படின்னு சிலகர் கேட்கிறார் தால் பேரை. பால்பியன் கேளு நான் சொல்றேனே அப்படின்னுட்டு அவர் சொல்ற. அதற்கு என்ன கேள்வி முதல்ல கேட்கிறார், சாமங்களுக்கு எல்லாம் கதி என்ன, பிராப்தியம் என்ன? சாமா நம்மளால சாம வேதம் சொல்றோம் பாருங்க, அந்த சாம ராக போட்டு கீதிட்டு சாமாக்கியா அப்படின்னு தேவனி சொல்ற. காணம் பண்றதெல்லாம் சாமன்னு சொல்லப்படும். நம்ம சாமவேதெல்லாம் கானம் கேட்டு அதுல கான ரூபமா இருக்கிறது சாமா, அதுக்கு பிராப்தியம் இது காசாம்னோ கதிரதி அப்படின்னு கேள்வி கேட்கிறார் சிலகர். தாழ்த்தியர கேட்கிறார், தாழ்த்தியர் சொல்ற ஸ்வரந்தான் அப்படிங்கிற, ஸ்வரந்தான் பிராப்தியம். ஏன் அப்படின்னாக்கா சாமாவுக்கு ஸ்வரந்தான முக்கியம், ஸ்வரத்தை வச்சுட்டுதானே சாமா இருக்கு. அதனால சாமத்துக்கு ஸ்வரம் தான் முக்கியம், ஸ்வரம் மாறவே கூடாது. எப்படி ஒரு கல்யாணி ராகத்தை போய் முரளியில பாட முடியுமா? சங்கராபரணம், கல்யாணி இதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ராகங்கள், முரளி முதலான ராகங்கள்லாம் சோகத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க சாந்திக்கு வர வேண்டிய ராகம் வேற, இதுக்கெல்லாம் ராகம் வேற வேற. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அரை மூலியமா கேட்டுதான் சொல்லிட்டு இருக்கேன், அது தப்பா இருந்தா க்ஷமிச்சுக்கோங்க. இந்த கானங்கள்ல ஒரு ஸ்வரம் வரக்கூடாது, பேசுலயே சரி நிறைய ஸ்வரபேதம் வந்துட்டோம்னா அர்த்தபேதம் வந்துடும். இப்ப எனக்கு உடம்பு முடியல, என்கிட்ட ஒருத்தர் வந்து விசாரிக்கிறார், சுவாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதே இன்னொருத்தர் வேற, சுவாமி
உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஒரே வாக்கியம் தான், உடம்பு எப்படி இருக்குன்னு கனிவா கேட்கிற சமயத்துல அப்போ ஆத்மார்த்தமா அவன் என்ன கேட்கிறான், அவனோட பிரீத்தியா கேட்கிறான்னு அர்த்தம். அதே உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கச்ச நம்மள அடிச்சே போட்டுடுவான். அந்த மாதிரி துவேஷத்தினால கேட்கிறா அப்படின்னு அர்த்தம் வருது இல்லையா? ஒரே வாக்கியத்தினுடைய ஸ்வரபேதத்தினால அர்த்தபேதம் வருது. அதனால சாமாங்கிறது ஸ்வரத்திலேயே இருக்கு. அதனால ஸ்வரம் ரொம்ப ஜாகரூகதையா பார்க்கணும் ஸ்வரத்தை. அதனால ஸ்வரம் தான் சாமாவுக்கு பிராப்தியம். சரி, அந்த ஸ்வரத்துக்கு எது கதி, ஸ்வரத்துக்கு பிராப்தியம் எது அப்படின்னு சொன்னாக்க பிராணன் தான் அப்படின்னு பதில் சொல்றாரு தால்பியர். சில கேட்கிறார் சாமாவுக்கு எது பிராப்தியம், ஸ்வரம்னு. ஸ்வரத்துக்கு எது பிராப்தியம் அப்படின்னாக்க பிராணன் தான். பிராணன் என்னன்னாக்கா நாபியிலேருந்து சாமம் சொல்லணும். அதனாலதான் உச்சை சாம்னான்றது. சாம வேதம் உச்ச சரத்துல தான் சொல்ல முடியும். யஜுர்வேதம் குதாத்தமா தான் சொல்லுவா, இறக்கி தான் சொல்லுவா. நீங்க பாருங்க எவ்வளவு குரலை ஏத்தினாலும் அது ஒரு தனியா போகும், மீடியமா போயிட்டு இருக்கும் யஜுர்வேதம்ங்கிறது. ஆனால் ரிக்வேதமும் அக்னி தே புரோஹிதம் இவன் சொல்லச்ச அந்த குரல் ஸ்வரம் ஏறிதான் இருக்கும். அந்த மாதிரி சாமாவும் அப்படிதான் உன்னாயாமி அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் மேல மேல உச்சஸ்வரத்துல தான் இருக்கும். அந்த உச்சஸ்வரம் வரணும்னு வச்சுக்கோங்கோ, பிராணனை இழுத்து பிடிச்சி கொண்டு வரணும், நாபியிலேந்து கண்ட பரியந்தம் வரணும் அந்த சப்தம். அதனால பிராணனை வச்சுட்டு தானே இது பண்றது. அதனால பிராணசிய வந்து ஸ்வரத்துக்கு எது பிராப்தி என்ன, பிராணன் தான். அப்புறம் சரி பிராணனுக்கு எது, பிராணனுக்கு எது பிராப்தியமா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் அன்னம் தான். அன்னம் தான் இது கதி இருக்கு, கதியா இருக்கு. ஏன்னாக்கா நல்லா சாப்பிட்டாதான் சொல்ல முடியும் வசதியா. அதனால அன்னம் தான் அதுக்கு பிராப்தியமா இருக்கு. அன்னத்துக்கு எது பிராப்தியம்னா ஜலம்தான். ஏன்னா ஜலம் இல்லாம அன்னம் வருமா? தானியங்கள்லாம் ஜலம் வந்தா தானே வரும். அதனால அதுதான் கதி அப்படின்னு சொல்லி பிடிச்ச தால்பியம். உடனே அந்த ஜலத்துக்குள்ள எது கதி அப்படின்னா மேல் இருக்க சொர்க்கலோகம் தான். ஏன்னா அங்கே இருந்தாலும் மழை பெய்யறது, மேல் லோகத்துல இருந்தாலும் மழை பெய்யறது, அதுதான் கதி. இப்ப பாருங்க முதல்ல சாமாவுக்கு பிராப்தியம் எது, ஸ்வரம். ஸ்வரத்துக்கு பிராப்தியம் எது, பிராணன். பிராணனுக்கு பிராப்தியம் எது, அன்னம். அன்னத்துக்கு பிராப்தியம் எது, ஜலம். ஜலத்துக்கு பிராப்தியம் எது, சொர்க்கலோகம் அப்படின்னு அஞ்சு வந்தது. உடனே தாழ்த்தியரை பார்த்து சிலக்கர் சொல்ற, எல்லாம் என்ன சொல்லணும்னு வந்த, கடைசியும் நீ சொர்க்கத்துல வந்து முற்றுட்ட. ஆனால் சொர்க்கம்ன்றது அப்பிரதிஷ்டமாச்சு. ஏன்னா சொர்க்கம் வந்து நிலையானது இல்லையே. நிலையாக இல்லாத சொர்க்கத்தை போய் நீ சொல்லிட்டேன்னாக்கா சாமான்றது வந்து ஏதும் முடிஞ்சோ அது என்னைக்கும் பிரதிஷ்டிதம். சொர்க்கம்ன்றதோ நிலையற்றது. அதை போய் நீ வந்து பிராப்தியம் அப்படின்னு முடிச்சாக்க அப்ப சாமமே போயிடும். அதனால அது சொல்லக்கூடாது. உடனே தால்பியர் சொல்ற, சரி எனக்குதான் தெரியல, நீ எனக்கு சொல்லிக் கொடுமே இந்த இதுக்கு வந்து ஜலத்துக்கு எது கதி அப்படின்னு கேளும், நான் கேட்கறேன் நீ பதில் சொல்லும் அப்படின்னு அவர் கேட்கிறார். தால்பியர் சிறகர கேக்குறாரு. சிறகர் சொல்ற, பூமிதான் இந்த பூலோகருக்கு இதுதான் வசந்தது, இதுதான் பிராப்தியம் அப்படின்னு சொல்ற. ஏன் அது மாதிரி சொன்ன அப்படின்னாக்கா, மழையோ எதுவா இருந்தாலும் சரி அல்லது சொர்க்கமும் சரி, யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணாதான் சொர்க்கத்தை எல்லாம் அடைய முடியும். அதை அடையணும்னே யாகங்கள்லாம் பண்ணும். எங்க பண்ண முடியும், இந்த பூமியில தான். இதுக்கு கர்ம பூமின்னே பேருது. கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறதுன்றது இங்கதான், நல்லதோ கெட்டதோ எல்லாம் பண்றது இந்த லோகத்துலதான். இதனுடைய பலத்துல தான் மேல் லோகத்திலயோ கீழ் லோகத்திலயோ நாம் அனுபவிப்போம். ஆக கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்னாக்க பூலோகத்துல தானே பண்ண முடியும், அதுல இருந்து தானே இதெல்லாம் கிடைக்கிறது. ஆகவே
சொர்க்கம் கூட பூலோகத்தை தான் உபதேசிச்சிருக்கு, அதனால பூலோகம் தான் அப்படின்னுட்டு சிலகர் தால்பியருக்கு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்ற, பிரவாகர் ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கார், ராஜன் பந்து, அவர் சொல்ற இவர் பூமி கூட சரி ஒரு காலகட்டத்துல அதுவும் பிரளயத்துல அழிஞ்சிடுமே, அதனால நீர் வந்து சொல்ற நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப தவறானது. தால்பியர் ஒரு வார்த்தை சொன்னார், தால்பியரை பார்த்து சிலகர் சொன்னார், இத மாதிரி வேற யார்ட்டையா சொல்லி நேரம்ச்சுக்கோ பொய்யா மாத்தி சொல்லியிருந்தேன்னாக்கா உன் தலை கீழே விழுந்துரும் சொல்லிடுவாவா, கீழே விழுந்திருக்கும், நான் உனக்கு மித்திரன் அதனால நான் உனக்கு சொல்லல. அந்த மாதிரி பிரவாகரனும் சொல்ற, தவரம் உனக்கு கூட இது மாதிரி தலை விழுந்துரும், இது மாதிரி வேற யார்ட்டையா சொல்லியிருந்தேன்னாக்கா நான் உங்ககிட்ட சொல்லல, தலை வெடிச்சு செதறிடும், காரணம் என்னன்னா பொய்யான வாக்கியம் கூட சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு சொல்ற. அப்படியான நீர் எனக்கு சொல்லிக் கொடுமே அப்படின்னு இவர் கேட்கிறார் சிலகர். அதுக்கு அவர் சொல்றார், அப்போ அஸ்யலோகஸ்ய காகதிரிதி, இந்த பூலோகத்துக்கு எது கதி எது பிராப்தியம் அப்படின்னு கேட்ட, ஆகாசகிரி ஹோவாசே, ஆகாசம்தான் பிராப்தியம். ஏன் தெரியுமோ, சர்வாணி ஹவாயுமானி பூதானி ஆகாசாதியவ சமுத்பத்தியந்தே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூதராஜிகளும் ஆகாசத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஆகாசம் பிரத்யஸ்தம் ஹந்தி, ஆகாசத்திலேயே போய் லயத்தை அடையிறது, அதனாலதான் ஆகாஷோ ஹே ஹ ஆகாஷோஹி ஏவ ஏப்யோ ஜாயான், எல்லாத்த காட்டிலும் வசந்தது ஆகாசம்தான் பெருசு, அதுதான் பராயணம் பரம பிராப்தியம். ஆகாச பராயணம் சயேஷ பரோவரியான் உத்கீதா, இதுவே வசந்தது பரோவரியஸ்தம், அதாவது வரன் அப்படின்னு வர வரமா இருக்குதுன்னா உத்கிருஷ்டம் வசந்ததுன்னு அர்த்தம், வரியான் அப்படின்னா உத்கிருஷ்ட தரம், அவைகளெல்லாம் காட்டிலும் வசந்தது எதுனாக்கா பரோவரியான், பரோவரியான் எல்லா வசந்த வஸ்துக்களும் காட்டிலும் இது வசந்ததா இருக்குது அப்படின்லாம் சொல்லி இந்த ஆகாசம்தான் பிரதானம் அப்படின்னு முற்றுட்டார் பிரவாகனர். இதை தெரிஞ்சின்றவன்லாம் இந்த மாதிரி உபாசனம் பண்ணானாக்க அவனும் வசந்தவனா ஆயிடுவான், அதே மாதிரி அந்த லோகத்திலையும் போய் நல்ல கதியை அடைவான் அப்படின்லாம் இந்த வித்தைய முடிச்சு வைக்கிறார். இப்ப இதுல பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டது, சிலகர் தால்பியர் பிரவாகனர், சிலகர் தால்பியரை கேட்ட அவர் சில பதில் சொன்னார், அந்த பதில சொர்க்கத்துல முடிச்சார் அவர், அது சரி என்ன அப்படின்னுட்டு தால்பியரை பார்த்து சிலகரை சொல்றார். அப்படின்னா சிலகரை பார்த்து நீர் தான் சொல்லுமே என்ன, அவர் பூலோகத்துல முடிச்சுட்டார், பிரவாகனர் அதையும் ஒத்துக்கல, இல்ல இத ரெண்டத்தை காட்டும் வசந்தது சொர்க்கமோ அல்லது பூலோகமோ எல்லாத்துக்கும் பரம பிராப்தியமா இருக்கிறது ஆகாசம்தான், அந்த ஆகா ஏன்னா ஆகாசத்திலிருந்துதான் எல்லா வஸ்துக்களும் உற்பத்தி ஆகுது, அதுலயே நயத்தை அடையிறது அதனாலேயே ஜீவிக்கிறது, அதுதான் வசந்தது பெருசா இருக்கு, அதே மாதிரி அதுவே பரம பிராப்தியமா இருக்கு, இப்படி இந்த குணங்கள் எல்லாம் இங்க சொல்லிட்டு போயிட்டார் பிரவாகனர். இப்ப இந்த ஆகாச சப்தம் எதை சொல்றது, இந்த ஆகாசத்தம் எதை சொல்றது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பூர்வபக்ஷி ஏன் முன்னாடி சொன்ன மாதிரியே யோகாத் ரூடிகி பலியசி, ரூடி இழுவிலி பெயரா இருக்கிறது தான் என்னைக்கும் பலியசா இருக்கும், அதுதான் பிரபலம், அது பிரபலமா போயிடவே அதுவே இங்க இருக்கட்டவே, அதனால மகாபூதம் தான் இங்க வருது, மகாபூதம் தான் இங்க வருது, இது கிடையாது பரமாத்மான்றது இங்க வராது, ஏன்னா ஆகாஷம்னாக்க பிரசித்த ஆகாசம், லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆகாசம் எது, நீங்க வாசியம் கூட என்ன சொல்லுவாங்க ஆகாசம்னாக்கா பரமாத்மான்னு தான் சொல்லுவான், ஆகாசம்னாக்கா பொதுவா வானத்தை தான் பார்த்து சொல்லுவோம், அதோ ஆகா இருக்கே இதுதான் அப்படின்னு தான் சொல்லுவான், அதுதான் பிரசித்தம், அதனால பிரசித்த ஆகாசம். இன்னொன்னு நீயே சொல்லியிருக்க,
இது சப்தைக சமதி கம்யம், வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும். அந்த வேதம் என்ன சொல்லிடுத்து, எந்த அர்த்தத்தை சொல்றதோ அதான் எடுத்துக்கணும். அந்த வேதமானது ஆகாசத்தையே சொல்லிட்டு போயிடுச்சு. அது ரூடம்மா பிரசித்தமான பூதாகாசம்தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்லிடுச்சு. ஆகவே அதை காட்டிலும் வேற ஒண்ணும் வேண்டியது இல்லை. இல்லையே நாங்க என்ன சொன்னோம், முன்னாடி சொல்லியிருக்கோம், ஒரு அச்சேதனத்துக்கு ஈக்ஷணம் வருமா, சங்கல்பிக்கிறதுன்றது வருமா, ஞானம் இல்லையோ இல்லையோ, ஞானம் இல்லாதனால இது சங்கல்பிக்க முடியுமா அப்படின்னு நாங்க கேட்டமே, அதனால அச்சேதனத்துக்கு வராது. ஆகவே நீ அதை எப்படி சொல்ல முடியும், பரமாத்மா தான் இங்க சொல்ல முடியும், ஏன்னா அவன் தப்பிக்கலாம் நாங்க சொன்னமே அப்படின்னு, அதுவும் தப்புதான். ஏன்னா எதோ மாயமான பூதானி ஜாயந்தே ஏன ஜாதான ஜீவந்தி எத்தையும் தபிசம் விசந்தின்னு சொல்லி அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுத்து உபநிஷம். அந்த பிரம்மன்றது பொதுவான பதம் அது. அந்த பூதங்கள்லாம் எங்கிருந்து உண்டாகிறது, இம்மானி பூதானி எதோவா ஜாயந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சர்வாணியமான பூதானி ஆகாசாயம் விசேஷமான சப்தம், பிரம்மன் பொதுவான சப்தம். பிரம்ம சப்தத்துக்கு நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், பிரம்மன்றத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். ஒரு முறை என்ன சார் சுவாமி ஆண்டவன் தனுஷத்திரம் அப்போ உபன்யாசம் பண்ண சொன்னான், அதுக்கு என்ன சார் சுவாமி உபன்யாசம் பண்ணியாச்சு, அப்போ இங்க பிரம்ம கோஷமா இருக்கு அப்படின்னு சாய்ச்சு, எல்லாம் பிரம்ம மயமா இருக்குன்னு. அதுக்கு அர்த்தம் சாய்க்கிட்டு பிரம்மன்னா பரமாத்மா, பரமாத்மா விஷயமா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது இங்க. பிரம்மா அப்படின்னாக்க ஜீவன்கள், இதோ இத்தனை ஜீவ ஜீவ கோடிகள் பக்த கோடிகள் உட்கார்ந்துட்டு இருக்க, அது மாதிரி பிரம்மான்னாக்க வேதம்னு அர்த்தம், இதோ வேத கோஷம், அற்புதமான வேத கோஷம், 300-400 பேருக்கு மேல வேத கோஷம், அதனால அதுவும் நல்லா அழகா அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி பிரம்மா அப்படின்னாக்க பிரகிருதின்னு அர்த்தம், போக்கியம்னு அர்த்தம், அற்புதமான திரியாராதனை, அற்புதமான திரியாராதனை, எல்லாரும் ஆசைப்படுற பணம் அப்படி எல்லாம் நடக்கிறது, அதனால பிரகிருதின்னு அர்த்தம் அது. அது மாதிரி பிரம்மன்னா பிரம்ம விசாரம்னு அர்த்தம், ஆச்சரியமான வேதாந்த விசாரம் நடந்தது, சதோஷம் நடந்தது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க நடக்கிறதுனால இது முழுக்க முழுக்க பிரம்ம மயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சார் என்ன சார் சொன்ன, ரொம்ப அழகா அது சொல்றது. அத மாதிரி இப்ப வந்து நீ பிரம்மன் பொதுவா சொன்னா என்ன வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம், பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், பிரகிருதின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், ஜீவன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் அது சாமானிய சப்தமா போயிடுறது. அதுக்கென்னா ஆகாசம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரசித்த ஆகாசம் எல்லாருக்கும் தெரியும், அதனால பூதாகாசமே இருந்துட்டு போட்டுமே. ஆகவே ஜென்ம ஜகத்தினுடைய ஜென்ம ஸ்திதி லயம் இதுக்கு எது காரணமா இருக்குதோ அதுதான் ஆகாசம் நீங்க தெரியறது, அதுதான் சதைவ சுவாமியை அக்ர ஆசீஸ்ன்னு சொல்லித்து, அது மாதிரி ஆத்மாவா இது மேக்கையவ அக்ர ஆசீஸ்ன்னு சொல்லித்து. அதனால ஆத்மசப்தம்னா என்ன சொல்லும், சுரூபவாச்சு அல்லது உடம்ப சொல்லும், சுரூபத்தை சொல்லும் ஆத்மான்றது. அதனால வெறும் மண்ணு மிருதாத்மகோ கடகான்னு சொன்னோம், மிருதாத்மகோ கடகான்னாக்க மண்மயமா இருக்குது, மண் சுரூபம் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆத்மசப்தத்துக்கு சுரூபம் ஆகாச சுரூபமா இருக்குது காரணம், அதுதான் பிரம்மம், அதுதான் சத்து, அதனால அதே தான் தான் இருக்குது. இன்னொன்னு நீயே சொல்லிட்ட, வேதம் சொல்லிட்டுனா அது யார் கேள்வி கேட்கறதுன்னு கேக்குறது, வேதம் என்ன சொல்றது, இந்த பிரபஞ்சமே இந்த பூதாகாசத்திலிருந்தா உற்பத்தி ஆகுது அப்படின்னு வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆக வேதம் என்ன சொல்றதோ அதை தான் அங்கீகரிக்கணும், வேதம் இந்த மாதிரி ஆகாசம் சொல்லிட்டு போயிடுச்சு, அதனால அதுதான் ஏற்றுக்கணும். ஆக சாதாரணமான சப்தங்கள் சது பிரம்மம் இந்த மாதிரி சப்தங்கள் ஆத்மான்றதெல்லாம், விசேஷமான சப்தமோ ஆகாசங்கிற சப்தம், அந்த ஆகாசங்கிற சப்தத்தினால நமக்கு இது தெரியுது, பூத ஆகாசம் தான் ஜெகத் காரணம். சரி, ஆத்மன ஆகாசம் தஸ்மாத்மா ஏதஸ்மான் ஆத்மன ஆகாச சம்பூதான்னு வாக்கியம் இருக்கு, ஆகாசத்துக்கு கூட உற்பத்தி இருக்குதே அப்படின்னாக்கா அந்த பூத ஆகாசம் வந்து எப்படி சர்வத்துக்கும் காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டா அது கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
சூக்மமா இருக்கிறது காரணம், சூக்ம தசை. நீ சொன்னியோ இல்லையோ, சூக்மமா இருக்கக்கூடிய பிரம்மம் காரணம், ஸ்தூலமா இருக்கக்கூடிய பிரம்மம் காரியம். நீ சொல்ற, நான் அதை அப்படியே திருப்பி போவேன். சூக்மமா இருக்கக்கூடிய ஆகாசம் காரணம், ஸ்தூலமா இருக்கக்கூடிய ஆகாசம் காரியம். அதனால இது என்ன விரோதமே இல்லையே. ஆகவே இந்த மாதிரி நீ அதனாலதான் எதேச ஆகாசம் ஆனந்தோ உணசியாத ஆகாசம் இருக்குது, அதுதான் ஆனந்தத்துக்கு காரணம் அப்படின்னா எத்தனையோ இடத்துல ஆகாசத்தை சொல்லியிருக்கு. இதுக்கு காரணமாக நீங்க அத்தனை வாக்கியங்களையும் கொண்டு பார்த்தாலும் இந்த ஆகாசம்ன்றது இடூரி பெயரா ரூடியா இருக்கு. நீ சொல்ற பரமாத்மாவை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அது காரணம் பெயருக்கு கல்பிக்கணும். சித்தமா இருக்கக்கூடிய ரூடி அதுதான முக்கியம். சாஸ்திரகாரால தானே ஒத்துட்டு இருக்கா, சாஸ்திரகாரால என்ன ஒத்துட்டு இருக்காளோ அதான் ஏத்துக்கணும். ஏன்னா மீமாம்சகால் சொல்லியிருக்கா, ரதகார நியாயம், நிஷாத ஸ்தபதி நியாயம் அப்படின்லாம் சொல்லிருக்கா. ரதகார நியாயத்துல ரதகாரன் யார் அப்படின்னா, ரதம் கரோதி ரதக ரதகார, ரதத்தை பண்றவன் அது யார் வேணாலும் பண்ணாமே. ஆமா, நிஷாத ஸ்தபதி, நிஷாதானாம் ஸ்தபதி தலைவன், அது பிராமண சத்திரிய வேஷம் கூட இருக்கலாமே, அதனால அவாதான் இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்கிறான் பூர்வக்ஷி. ஆனா அவன் நியமாம்சகன் என்ன அழகா சித்தாந்தம் பண்ணிட்டா பாருங்கோ, அதெல்லாம் கிடையாது. ரூடிதான் என்னைக்குமே பிரபலமானது. நிஷாத ஸ்தபதினாக்கா வேடுவர் குடத்துல பொந்தவா இருக்கா பாருங்கோ, அவள்லாம் கூட அந்த இடத்துல அக்னி பண்றதுக்கு, அக்னிய வளர்க்கறதுக்கு அவளுக்கும் அதிகாரம் உண்டு. எங்க விதிச்சிருக்கோ அங்க, இங்க இருபது பேர் தான் இங்க பிரபலம்னு அவள் சொல்லிட்டா மீமாம்சகா. ரதகாரன் நியாயத்திலே ரதகாரன்னு ஒரு ஜாதி சேகம், அந்த ஜாதியை சேர்ந்தவாதான் அக்னி பண்ணணும், அக்னியை ஆதாரம் பண்ணணும். அவளுக்கு எங்க விதிச்சிருக்கோ அங்க பண்ணிதான் ஆகணும். அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா எழுபது பேர் தான் பிரதானம், இது பிரதானம் கிடையாது. காரண பெயர் பிரதானமே கிடையாது அப்படின்னு மீமாம்சகாலே சாதிச்சிருக்காளே. நீங்க அதை ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அதனால ஆகாசத்தமானது இந்த பிரசித்தமான பூதாகாசத்தை தான் சொல்றது, அதுதான் ரூடமா இருக்குது. நீ சொல்ற காரண பெயர் கொண்டு போகணும், ஆ சமந்தா காசத்தை அப்படின்லாம் சொல்லணும். இந்த வாக்கியங்களுக்குலாம் நீ அப்படின்னா கல்பிச்சு அர்த்தம் சொல்லணும். கல்பிச்சு அர்த்தம் சொன்னாக்கா அது தாமதமா வரும். இன்னொன்று கற்பனைங்கிறதே தோஷம்தான், கற்பனை அப்படின்னு சொன்னாலே தோஷம். கற்பனைன்றது கற்பனை அப்படிங்கிறா தமிழ்ல, கல்பிக்கிறது ஒரு அர்த்தத்தை நம்மளையே அர்த்தத்தை வச்சு கல்பிக்கிறது. அதனால இந்த மாதிரி கல்பிக்கிற அர்த்தங்களை காட்டிடும் சித்தமா கிளப்தமா இருக்கிற அர்த்தம் தானே பிரதானம். அதனால அச்சேதனமான பூதாகாசத்துல தான் ரூடின்றது இருக்குது. அதை வந்து பார்த்தோம்னாக்க எல்லாம் சரியா முடிஞ்சிடும். அதனால இதை எடுத்து போங்கோ, அதனால நீங்க அந்தஸ்த தர்ம உபதேசா சொன்னது அதுவும் தவறு, ஆனந்தமய சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னதும் தப்பு, சச்சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னதும் தப்பு. எல்லாமே இந்த ஆகாசம்தான் ஜெகக்காரணமா சொல்றதுன்னு ஏத்துக்கணும். நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கு, ஆகாசோகவை நாம ரூப யோகோ நிர்வகிதா அப்படின்னு இருக்கு. நாம ரூபகரணம், நாமாவ பேர் பண்றது, நாமானி ரூபானி விசித்திய தீரா அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரு ரூபத்தை கொடுத்து, நாமாவை கொடுத்து அந்த நாமாவுக்கு ஏத்த மாதிரி ரூபம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் ஆகாசம்தான். அதனால ஆகாசமே பூதாகாசமே இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதற்கு சமாதானம் இந்த அதிகரணம் வருது, ஆகாஷா தல்லிங்கா அப்படின்ட்டு சொல்றது. ஆகாசமானது இந்த பூதாகாசத்தை காட்டிலும் விலட்சணமான அந்யா பரமாத்மா. ஆகாசத்தினால சொல்லப்படுறது ஆகாசத்தை காட்டிலும் வேறுபட்டது, அது பரமாத்மா தான் சர்வ ஜெகத் காரணமா இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா தல்லிங்கா
அதனுடைய அடையாளங்கள் தான் இங்க இருக்கு. அதை சொல்ல போறேன். பூர்வபக்ஷிக்கு இருக்கிற ஒரே ஒரு யுக்தி என்னது அப்படின்னாக்கா, இடுபிரிப்பெயர் ரூடி அப்படின்னு சொல்றதுதான் பூர்வபக்ஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு யுக்தி. ஆனா சித்தாந்திக்கு அந்த ரூடிங்கிறது ஒண்டிதான் இல்லை, ரூடிங்கிறது ஒண்டிதான் இங்க இல்லை, மீதி எல்லா பலமும் இங்க இருக்கு, பல யுக்திகள். இப்போ என்னன்னா, ஒரு யுக்தி பிரபலமா பல யுக்திகள் பிரபலமாகும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு யுக்தி தான் பிரதானம்னு அவன் சொன்னான் பிரபலமா இருக்குன்னு. நாம என்ன சொல்றோம், பல யுக்திகள் பிரபலமா இருக்கு. அந்த மாதிரி நீ சொல்ற வாக்கியம் ஒன்னே ஒண்ணுதான், ஆகாசா சர்வாணி இமானிகள் சர்வாணிகமா இமானி பூதானி ஆகாசாதையும் சமத்தியத்தையும், ஒரு வாக்கியம் ஒண்டிதான் உங்ககிட்ட இருக்கு. எங்க கிட்ட எப்படி தெரியுமோ, எத்தனை வாக்கியங்கள் இருக்கு, நிறைய வாக்கியங்கள் எங்களுக்கு அனுகூலமா இருக்குது. அத மாதிரி இந்த ஆகாசத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படிங்கிற வாக்கியமா இருக்கு எங்ககிட்ட. பல வாக்கியங்களை கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு வாக்கியத்தை அன்யதானயனம் பண்ணலாம், குலசியாத்தியேகம் அப்படிலாம் ஸ்லோகம் உண்டு. ஒரு நல்ல குலம் நன்னா இருக்கு, அதுல ஒருத்தன் வந்து அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த குலத்தை விட்டு தள்ளி வச்சுடலாமா? அந்த மாதிரி ஒரு தேசம் இருக்கு, அல்லது ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் கிராமத்துக்கு விரோதமா பண்ணிட்டுனா அந்த கிராமத்தை தள்ளி வச்சுடுவா. அந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு ஒரு கிராமம் விரோதமா இருந்ததுன்னா அந்த கிராமத்தையே தள்ளி வச்சுடுவா. இதெல்லாம் இருக்கு, தர்மசாஸ்திரம் சொல்றது. அது மாதிரிதான் பல வாக்கியங்கள் பரமாத்மாவானே சர்வகாரணமா இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு விரோதமாக ஒரே ஒரு வாக்கியத்தை வச்சுண்டு நீ ஆகாசம்தான் எடுகுறி பேர் வச்சிருந்த ஆகாசம்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது சர்வாத்மனா ஏத்துக்கவே முடியாது, அது தப்பு. அந்த மாதிரி லோகத்துல கிடையாது, யுக்திகள்னாலேயே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றோம். இப்ப தல்லிங்காத் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப பிரதான யுக்தி சொல்லிட்டோம், இது சுதப்பிரகாஷ் கீதை சொல்றேன். ஒரு ஒரு வாக்கியம்தான் பூர்வபக்ஷிக்கிட்ட இருக்கு, நமக்கிட்ட பல வாக்கியங்கள் இருக்கு. நமக்கு பல வாக்கியங்கள் இருக்கிட்டே அந்த பல வாக்கியங்களுக்கு அனுகுணமா தானே போகணும். நீங்க ஒரு வாக்கியத்தை வச்சுன்னு பேசுற, அதனால பல வாக்கியங்களோட பேசுறதே ஒரு வாக்கியம் போயிடும். அதுக்கு அன்னிதான தான் பண்ணணும். இது பிரதானமான யுக்தியை சொல்லிட்டு எடுத்துக்கூடாது. சூத்திரகாரரோ தல்லிங்கா அதனுடைய அடையாளங்கள் ஆகாசத்தை காட்டிடும் விலட்சணமான ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுடைய லிங்கங்கள் இங்க இருக்கு. என்னென்ன? நிகழ ஜெகதேக காரணத்தும் நிகழ ஜெகத்துக்கும் காரணமா இருக்கிறதுன்றது இருக்கு. நீ ஆகாசம் சொன்னேனாக்கா, ஆகாசத்துக்கு முன்னாடி எத்தனை இருக்கு? பிரகிருதி, மகத்து, அகங்காரம், சப்ததன் மாத்திரம், இந்திரியங்கள், இவைகள்லாம் இருக்கே. இப்ப இவைகளுக்கெல்லாம் காரணமா ஆகாசம் இருக்காது. இப்ப ஜெகதேக காரணத்தோடு எப்படி வரும்? அந்த மாதிரி சேதனங்களை குறித்து இந்த அச்சேதனமான ஆகாசமானது காரணம்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால நிகழ ஜெகதேக காரணத்தம் நிகழ ஜெகத்துக்கும் இந்த நிகழ சத்தம் போட்டிருக்கேன். நிகழ சத்தம் போட்டதுனால என்ன ஆயிடுது? ஒரு மீதி கூட கிடையாது. அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஏக காரணமாக இருக்கிறதுன்றது பிரதானமான இதை பேசும். சர்வாணி ஹவாயுமானி பூதானின்னு போட்டிருக்கு ஸ்ருதி. அதனால நிகழ ஜெகதேக காரணத்தம். அந்த மாதிரி சர்வஸ்மா ஜாயஸ்தம், ஜாயஸ்தம்னா நீ வந்து பாக ஏதோ எந்த வானம் எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா அப்படின்னு நீ சொல்ல போற, அததான் சர்வஸ்மா ஜாயஸ்தம் அப்படின்னுட்டு அதை ஒத்துக்கல. நம்ம ஜாயஸ்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அனந்த கல்யாண குணங்கள்னால ஜாயஸ்தம் வசந்து இருக்கிறது, அனந்த கல்யாண குணங்கள்னால் குணங்கள்னாலேயும் வசந்து இருக்கு. அது ஒரு அச்சேதனத்துக்கு என்ன கல்யாண குணங்களுக்கு போறது? அச்சேதனங்களுக்கு கல்யாண குணம்ன்றதே கிடையாது, அதுடைய சுபாவம்ன்றதே ஒண்ணு கிடையாது. இதுல வந்து பின்னாடி சொல்ல போற உபயலிங்காதிகரணத்துல, லோகத்துல வந்து இந்த அச்சேதனங்களுக்கு சுபாவம் நியதம் இல்லை. நியதம் இல்லைன்னா
நாம சொல்றோம் ரோகத்துல எனக்கு இதுன்னா ரொம்ப உசுறு, நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்னா இருக்கு பாருங்க, சின்ன வயசுல திடீப்பு ரொம்ப பிடிச்சது, அப்புறம் ஒரு காலகட்டத்துல காரம் ரொம்ப பிடிச்சது, அதுக்கப்புறம் உப்பு காரம் புளி எல்லாம் உரைச்சு எல்லாமே உரைச்சு இருக்கணும்னு இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, திதிப்பு பிடிக்கிறது, காரத்தை குறைச்சிடணும், உப்பை குறைச்சிடணும், இப்படி ஒவ்வொன்றும் மாறிண்டே வர்றது. அப்ப நாம சொல்றோம் எனக்கு இதுன்னா எனக்கு பிராணன் ஒரு சமயம், இன்னொரு சமயம் என் சாதமே மருந்து மாதிரி ஆயிடுச்சு சாப்பிடவே பிடிக்கலன்றோம். ஒரு காலத்துல எது எது சாப்பிட பிடிச்சதோ இன்னொரு காலத்துல பிடிக்க மாட்டேன்றது. அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு பிடிச்சிருக்கு, ஒண்ணு பிராணனே இது அப்படின்றோம், இன்னொரு சமயம் இது பிராணனே இல்லை அப்படிங்கிறோம், பிராணன் எடுக்கிறதுன்றோம். குழந்தைய பார்த்தா குழந்தைய சொல்றோம், ஒரு சின்ன குழந்தை உடையன் இருக்கு, என் குழந்தை இந்த குழந்தைதான் எனக்கு பிராணன் அப்படின்றோம். அந்த குழந்தை படிச்சுனாக்க பிராணன் எடுக்கிறது இந்த குழந்தை அப்படின்றோம். இப்ப ரெண்டுமே தப்பு இல்லையா? எனக்கு பிராணன் அந்த குழந்தையும் இல்லை, என் பிராணன் எடுக்கிறது அந்த குழந்தையும் இல்லை, அதால எடுக்க முடியாது. நம்மளுடைய சந்தர்ப்பங்கள் அந்த கர்மாக்கள் இதை வச்சுட்டுதான் அதனுடைய சுபாவத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம். 8 மாசம் முன்னாடி பர்யந்தம் எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் நான் சாப்பிட்டேன், எந்த பக்ஷணமா இருந்தாலும் சாப்பிட்டேன். இப்போ பக்ஷணம் சாப்பிட்டு ஸ்ரீ ஜெயந்தப்ப ஒரே ஒரு சீடை கொடுத்தா தீபாவளிப்பு இத்தினோண்டு ஏதோ பாதுஷா எல்லாம் பண்ணியிருந்த தமக்கையாத்துல இத்தினோண்டு என்ன மதுரபக்ஷியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு போட்டா எங்க தோப்பனா சாதம் நடந்தது. அதுலயும் அந்த மாதிரிதான், ஏன்னா உடம்பு ஒத்துக்காது. இப்ப எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு விஷமா போயிடும். அதனால ஒரே வஸ்து ரொம்ப பிடிச்சிருந்த காலம், இப்போ பிடிக்காத காலம், அது வஸ்துவனுடைய சுபாவம் என்ன? ஏன் என்னுடைய உடம்பு என்னுடைய காலதேச வர்த்தமானங்கள் இவைகள்னால்தானே அது வர்றது, இவைகள்னாலதான் அது வர்றது. அதனால வஸ்துக்களுக்கு கல்யாண குணம்ன்றதே ஒண்ணு வராது, கல்யாண குணம்ன்றதே வராது. அதனால இதுல சொல்றேன் விஷ்ணபுராணத்துல நச்சகுக்காத்தகம் கிஞ்சிது நச்சகிஞ்சி சுகாத்மகம், லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் இது துக்ககரம் இது சுககரம்ன்றது கிடையவே கிடையாது. இது சுகம் ஒண்ணு சுகமா இருக்குது ஒண்ணு துக்கமா இருக்குன்றதே கிடையாது. காரணம் என்னன்னாக்க அந்த மாதிரி வஸ்துக்களுடைய சுபாவம் இல்லை, நம்முடைய நம்மளுடைய டேஸ்ட் மாறிடுறது, அதனால் மாறிடவே ஒரு சமயம் பிடிச்சிருக்கிறதுன்றது இன்னொரு சமயம் பிடிக்காம போயிடுறது. இதெல்லாம் சகஜமானது லோகத்துல, அதனால அதுக்கு கல்யாண குணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால சர்வஸ்மா ஜாயஸ்தம் ஜாயான் அப்படின்னு இருக்கு, ஆகாதா ஜாயான் அப்படின்னு நாங்க வாக்கியம். ஆகாதம் பெருசா இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கு என்ன பிரயோஜனம்? உடம்பு இவ்வளவு பெருசா இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? ஞானம் பெருசா இருக்கணும், அதுதான வசதி. இப்போ எம்பெருமான் சொன்னோம்னாக்க அவனுக்கு கல்யாண குணங்கள் இருக்கு, அவனுக்கு எல்லாமே சுதந்திரன் பெரிய பலன்மலர் சோதியோ சுதந்திரன் பெரிய வரிசையா சொல்றோம், சுடர் ஞானம் இன்மையோ எல்லாம் சுதந்திரன் பெரிய 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 சொல்லிட்டே போறோம். அதுக்கு திருவாராயர் படியில அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி அதையும் வியாபித்து அதையும் வியாபித்து வரிசையா சாதிக்கிற திருவாயிரப்படியில திருக்குறள் இருக்கிறான். அதனால இந்த பிள்ளை அப்படிலாம் சாத்திருக்க வேண்டும் அப்படின்னா எம்பெருமானுடைய ஆத்ம குணங்களோ திருக்கல்யாண குணங்களோ திவ்யாத்ம சுரூபமோ அவனுடைய ஸ்ரீவிஸ்வரூபமோ அவனுடைய ஞானமோ அவனுடைய சேஷ்டைகளோ எல்லாமே வியாபிச்சு 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 இருக்குது. அதனால சர்வஸ்மா ஜாயஸ்தம்ன்றது எம்பெருமானுக்கு சரியா புரிஞ்சு இருக்கவே தவிர்த்து இந்த கேவலம் ஒரு அசேகரம் அதுக்கு எப்படி அதற்காகவும் பெருசு மகத்து அதாவது பிரகிருதி மகத்து அகங்காரம் அகங்காரம் பெருசு அகங்காரத்துக்கான மகத்து பெருசு மகத்த காரணம் பிரகிருதி பெருசு. இப்ப இது சர்வஸ்மா ஜாயானம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால ஆகாசத்துக்கு சர்வஸ்மா ஜாயஸ்தம்னே வராது. அந்த மாதிரி பராயணத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பரமப்பிராப்தியத்துவம். இந்த பரமப்பிராப்தியத்துவன்றது சேதனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் பிராப்தியமா இருக்கக்கூடியதுன்றது பரமாத்மாவை சொன்னாதான் சரியா இருக்கும். அதே ஒரு அச்சேதனத்தை சொன்னாக்க இந்த ஆகாசத்தை அடைஞ்சு நாம என்ன பண்ண போறோம்?
நமக்கு அதனால என்ன பிரயோஜனம்? அதனால அது சொல்லவே முடியாதே. ஒரு அசேதனத்துக்கு இதெல்லாம் வருதுன்றது தவறானது. அதனால அந்த அர்த்தமும் சரியா வராது. அது மாதிரி பரோவரியஸ்தம் அப்படின்னு இருக்கு. பரோவரியஸ்தம்னாக்க எது எது வரியசா இருக்கோ, சுந்ததா இருக்கோ, சிரேஷ்டமா இருக்குதோ அதெல்லாம் காட்டிலும் உத்கிருஷ்டமான வஸ்துக்களை காட்டிலும் உத்கிருஷ்டம் அது. நாராயணீயத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒண்ணு வரும், மூணாவது பதிகத்திலேயே ஒன்று வரும் தசகத்துல. எத்திரைலோக்கிய மகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துர்யாத்தவி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் துவத்ரூபம் ஆச்சரியத்தோபி ஆச்சரியம் புவனீன கசிய குதுக்கம் உஷ்ணாதி விஷ்ணோ விபோ அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும் ஸ்லோகம். லோகத்துல எது எது பெருசு அப்படின்னு சொல்றோமோ, எத் தைலோக்கிய மகியசோபி மகிதம் ரொம்ப பெருசா இருக்கிறது. மூணு லோகத்திலையும் எது பெருசு, எது மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றோமோ, அத்த காட்டிலும் மகிமை வாய்ந்தது உன்னுடைய ரூபம் ஸ்வரூபம். சமோகனம் மோகனார் ஆளை மோகிக்க வைக்கிற அழகு அது. லோகத்துல எதையதெல்லாம் சொல்றோம், சந்திரனை பார்த்தா மோகிக்கிறதுன்றோம், கடலை பார்த்தா, சமுத்திரம் அப்படி மோகிக்க வைக்கிறது நம்மள, குழந்தைய பார்த்தா மோகிக்க வைக்கிறது, கிரகிணியை பார்த்தா மோகிக்க வைக்கிறது அழகு, இப்படி எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் லோகத்துல சாமான்யம். அவனுடைய மோகனம் சம்மோகனமா இருக்குது, அவனுடைய ரூபம் அவ்வளவு நல்லது. அது மாதிரி காந்தம் காந்தி நிதானத்தோப்பி லோகத்துல எது எது காந்தி பிரகாசத்தோட கூடினதா இருந்ததோ அதெல்லாம் காட்டிடும் காந்திமத்தா இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய ஸ்வரூபம். மதுரம் மாதுரிய துரியாதி மாதுரியம் மதுரமானது இனிமை. அந்த இனிமையை நோக்கத்துல நம்ம எதை எதையோ சொல்லிட்டு இருக்கோம், இது இனிமை அது இனிமைன்னு. யாழ்னது குழல்னது என்பது நம் மக்கள் மழைச்சோ கேளாதவர் மாத்திரம் உள்ளவர். அதாவது இது இதுன்றோம், குழந்தையுடைய பேச்சு கேட்கறத காட்டிலும் ஒஸ்து எது இனிமையா இருக்குன்றது. ஆனால் எந்தமானது எல்லாமே இதாச்சு. மதுராதிபதேகே அகிலம் மதுரம், அதனால எல்லாம் அவருடைய மதுரம் இனிமையானது. அதனால மதுரம் மாதுரிய துர்யாவதி அதெல்லாம் காட்டிலும் சௌந்தர்ய சௌந்தர்யோத்தரத்தோடு சுந்தரவரம் தத்ரூபம். லோகத்துல எது எது சௌந்தர்யம் அழகோடு கூடினதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் காட்டிலும் உன்னுடைய சுரூபம் இருக்கே அது அவ்வளவு அழகா இருக்கு. சுந்தரதரம் லோகத்துல இருக்கக்கூடிய சௌந்தர்யங்கள் அழகு. பிரமாண சேவை சென்றிருக்குமே, நாம எத்தனை பிரமாண சேவிக்கிறோம், ஒவ்வொரு பிரமாணையும் சேவிக்கிறது என்ன ஆச்சரியமா பிரமாண சேவிக்கிறது. அதனால சௌந்தர்யோத்தரத்தோப்பி சுந்தரதரம் ரூபம் ஆச்சரியத்தோப்பி ஆச்சரியம். லோகத்துல நம்ம இது ஆச்சரியமா இருக்கே அது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கீதா பாஷன் சேவிச்சுட்டு இருந்தோம் கர்த்தார். அப்போ ஆச்சரியவத் பசியதி கஷ்டதயனம் அப்படின்னு வரிசையா சொல்றாரு பிரமாள். நம்ம ஆத்மஸ்வரூபம் இருக்குதே, ஆத்மஸ்வரூபம் ஆச்சரியமா இருக்குதான். ஆச்சரியமான ஆத்மஸ்வரூபம் நம்ம ஆத்மஸ்வரூபமே அப்படின்னாக்க எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும்? அதனால ஆச்சரியத்தோப்பி ஆச்சரியம் புவனேன கசிய குதுக்கம். இந்த பூமியில கசிய குதுக்கம் யாருக்குன்னா உற்சாகத்தை உண்டு பண்ணாது. கசிய குதுக்கம் புஷ்டாதி போஷிக்கும் விஷ்ணு விபோ அப்படின்னுட்டு நாராயண பட்டாத்திரி குருவாயூரப்பனை பத்தி பாடுற. ஏன்னா பெருமாளை பத்தி எவ்வளவோ பாடினாலும் தகுமோ இல்லையோ. இதுல என்ன சேஷம், பரோவரியஸ்தம். இதுல பாருங்க லோகத்துல எது இந்த ஸ்லோகத்துல, அதுக்கோசரம் தான் ஸ்லோகத்தை விஞ்ஞாபிச்சேன். இந்த லோகத்துல எது எது வசந்திருக்கோமோ அந்த வசந்த அச்சுக்களை எல்லாம் மிக 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 வசந்ததா இருக்குது இது அப்படின்னு சொல்றது. அதனால இந்த பரவூரியஸ்தோன்றது கேவலம் ஒரு ஆகாசம், அச்சேதனம் பூத ஆகாசம். அதுவே பிரகிருதி மகத்து அகங்காரத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு, காரியமா இருக்கு. அப்படிப்பட்ட வஸ்துவுக்கு போய் இதெல்லாம் வருமா? அதனால இதெல்லாம் வரவே வராது. பாராயணத்துவம்னா சேதனானாம் பிராப்தியத்துவம் சொல்லணும், அது ஆகாசத்துக்கு வராது. அதனால நீங்க எதை சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கல்யாண குணங்களோட இருக்கிறது, அது மாதிரி அனைத்து வஸ்துக்களுக்கும் சேதனங்கள் அச்சேதனங்கள் அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது, இவைகள்லாம் ஒரு அச்சேதனத்துக்கு வரவே வராதே. வராத விஷயத்தப்போ எடுத்துட்டு
நீ இது மாதிரி சொல்றீங்க நியாயமா அத மாதிரி சர்வாணி வாயுமான பூதான ஆகாசாதியம் சித்தப்ப சப்தம் இருக்குதுன்னா அந்த சப்தம் தான் கிடையாது எதுவா இருந்தாலும் சரி சதயம் சௌமிய நமக்கு ஆசைன்னு இருக்கு அதுதான் நமக்கு பிரதானமான வாக்கியம் அந்த வாக்கியத்துல சச்சத்துவ வாக்கியமான ஒரு வஸ்து அது சர்வ காரணமா இருந்தது அதுதான் பிரளயம் செய்த இருந்தது அது சங்கல்பித்தது அதிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆச்சு அதுவே சர்வத்துக்கும் ஆத்மாவா இருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கு அதனால அந்த சச்சத்துவ வாக்கியமான வஸ்துதான் பரமாத்மா அதுதான் ஜெகத்காரணம்னு நம்ம சாதிச்சிருக்கோம் அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஆகாசத்துக்கு வராது நிமித்த காரணமாகவோ உபாதான காரணமாகவோ அது இருக்கவே இருக்காதே அது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லச்ச அது சொல்றது எப்படி வரும் முக்கியம் சாமானிய புத்தி ஜனகாச சதாதிசப்தாக தத்துவாந்தர பிரமகதஸ்ய சிவாதிவாச நாராஜினே ஸ்வைகரீஷ மகந்தியனன்யம் அன்வர்த்தவர்த்தி பரிகல்பிதம் ஐக்கியகண்டியம் அப்படிங்கிற சுவாமி தேவியும் வரதா இருந்தாரு சத்து அமரி பிரம்மம் ஆத்மா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சாமானிய சப்தங்கள் தத்துவாந்தர பிரமகதஸ்ய சிவாதி வாச்சக சிவன் கிரண்யகர்பன் ருத்ரன் இந்திரன் சக்தி இதெல்லாம் தத்துவாந்தர பிரமத்தை உண்டு பண்ணிடும் வரதேவனா பாரம்பரியத்தை அச்சுக்கூடாது இந்த சப்தங்கள்லாம் இவை ஆனால் இந்த அனைத்து சப்தங்களும் நாராயணே துவை நாராயணனான உன்னிடத்துல தான் எல்லாமே அனர்த்தமா இருக்கும் எந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லினாலும் அவனுக்குதான் அது பொருந்தி இருக்கும் நீ அர்த்தம் பொருந்தாத சப்தங்களை சொல்லி இடுதிரி பெயர் நீ சொல்லணும் நாங்க எப்படி தெரிஞ்சு சொல்றோம் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டாக்க நாராயணம் அயனம் நாராயணம் அயனம் இந்த மாதிரி தப்புட சமாசம் அமாரி பகுரீக சமாசம் நாராயணம் எஸ் எஸ் அப்படின்லாம் சொல்லி பௌரீக சமாசம் இந்த மாதிரி சமாசங்களை சொல்லி சர்வ வியாபகத்துவம் அந்த வயசு சர்வம் வியாபி நாராயண சதான்னு சொல்லி அந்த சர்வ வியாபகத்துவம் சர்வ வியாபியா இருந்துள்ளிருக்கான் அப்படிங்கறத பத்தி நாங்க சொல்லுவோம் அமைஞ்சிடும் எல்லாம் அனுத்தமா இருக்கு சிவசப்தமோ சச்சப்தமோ ஆதிராசப்தமோ ஆத்மசப்தமோ எல்லாமே பிரமாணத்தையும் சரியா பொருந்தி வரும் வேற எந்த தத்துவம் அது அச்சேதனமோ சேதனமோ எதுக்குமே பொருந்தி வராது பொருந்தி வராத விஷயத்த போய் நீ வந்து இந்த பல அச்சேதனத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இருந்த இந்த ஒரு வாக்கியம் அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஆகாசம்ன்ற ஒரு ரூடம் ரூடியான சப்தம் இது ரெண்டுத்தை வச்சுட்டு தான் சொல்லணும் இந்த ரெண்டுமே அன்னிராசுத்தமா போயிடுச்சு ஏன் அப்படின்னா பல வாக்கியங்கள் எம்பெருமானையே அதையும் சொல்லிட்டு போயிடுச்சு எல்லாம் எம்பெருமான தான் சொல்றது அதனால அந்த ஒரு சேதன விசேஷம் அதுலயும் எம்பெருமான் அவன் யார் தேவதா விசேஷம் நாராயணன் சொல்லிட்டு போயிடுச்சு அதனால நாராயணன் தான் சர்வகாரணம்ன்ட்டு ஸ்ருதியே சொல்ற சமயத்துல அதை விட்டுட்டு ஒரு அச்சேதனம் அதுலயும் ஒரு பூதாகாசம் அது மத்தியவர்த்தி மாதிரி இருக்குது மேலாண் நிலையத்துவங்கள் பின்னாடி நிறைய தத்துவங்கள் அந்த மாதிரி இருக்கிற தத்துவத்தை போய் நீ ஒத்துக்கிறேன்றியே அது எப்படி ஜெகத்காரணமோ ஆகும் அதனால இது வராது அது அதனாலதான் இந்த சச்சத்துவ வாக்கியமான பிரம்மம் அது அதுக்கு சங்கல்பம்லாம் சரியா வரும் அப்படின்னு சொன்னோம் சங்கல்பம்லாம் சரியாகணும்னு சொன்னாக்க அதுக்குதான் அந்த எல்லாமே அனைத்தும் இருக்கு ஒரு பிரம்மத்துக்கு ஒரு சேதன விசேஷமான எம்பெருமான் அவனுக்குதான் அதெல்லாம் வரும் இந்த ஒரு அசேதனத்துக்கு இதெல்லாம் வரவே வராது ஆகவே சூக்ஷமான ஆகாசம் வந்து ஸ்தூலமான ஆகாசம் இருக்குன்னா நீ சொன்ன பாரு அதுவும் சரியான எதுவுமே அமைந்தே அமையாது அப்படின்னு நான் சொன்னதுனால இந்த இடத்துல ஆகாசத்தை வாக்கியன் யார் அப்படின்னு சொன்னா இந்த அச்சேதனமான பூதாகாசம் என்ன அப்படின்னு சாதிக்கிறார் இது வந்து புரியணுன்றதுக்கோசரம் அதே விளக்கமா சொல்லியிருக்கேன் இங்க பத்து வரி கூட கிடையாது தீபத்துல ஆனா வெறும சேமிச்சோம்னாக்கா அர்த்தம் புரியாதுன்றதுனால என்னை விஜயாபிக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப தீபம் சேவிக்கலாம் ஆகாசத்தில் லிங்காத்
சாந்தோகித்துல அசிய லோகசிய காகதி, இந்த லோகத்துக்கு கதி என்ன, பிராப்தியம் எது? இது ஆகாசீதி உவாச, ஆகாசீதிக உவாச்ச, ஆகாசம் என்றல்லவோ உவாச்ச சொன்ன பிரவாகனம் சொல்றது. சர்வாணி அவா இமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தே, ஆகாசத்திலிருந்தா உற்பத்தியாக அனைத்தும். ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி, ஆகாசத்தை அது லயத்தை அடையிறது. இத்தியத்திர ஆகாசத்தனத்திஷ்டம் ஜகத்காரணம் கிம் பிரசித்தாகாச, பிரசித்தமான பூதாகாசமா உத சமஸ்த சிதயத் வஸ்து விலட்சணம் பிரம்மே இது சந்தேகம். சேதனாச்சேதங்களை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடிய பிரம்மம் தான் காரணம் சொல்றியா ஆகாசத்தம் அப்படின்னு சந்தேகம். பிரசித்தாகாச இது பூர்வபக்ஷ, பிரசித்தாகாசம் தான் ஏ அப்படின்னா குதஹ ஆகாசத்திய லோகே தத்தைவ வித்பத்தே, லோகத்துல ஆகாசத்துக்கு பிரசித்தமான பூதாகாசம் தான் அர்த்தம் மருந்து, எல்லாருக்கும் அதுதான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எதோ ஆயமான பூதானி ஜாயந்தே, ஏன் ஜாதான ஜீவந்தேன்னா இருக்கொள்ளியோ இத்தியாதி சாமானிய லட்சணத்திய, அத மாதிரி சதைவ சௌமிய நமக்கு ஆசித் ஏகமேவாத்தியம் அப்படின்னுட்டு சதாதி சப்தானாமதி, அந்த சத்து ஆத்மா இந்த சப்தங்கள்லாம் கூட சாதாரணத்துவேன, இவைகள்லாம் சாதாரண சப்தங்கள். ஆக ஆகாசாதேவ சமுத்பத்தியம் சொல்ல சொல்ல சமுத்பத்தியந்தேன்னு சொன்னாக்கா ஆகாசப்தங்கள் விசேட சப்தமா இருக்கிறதுனால விசேடே பரியவசானார், லோகத்துல சாமானிய நியாயம் விசேஷத்துல முடியணும், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல பொதுவா சது பிரம்மம் ஆத்மா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் அங்கங்க சொல்லியிருக்கு. அது இந்த ஆகாசங்கிற ஒரு விசேஷமான சப்தத்துல வந்து அன்வயிச்சுடுறது பரிவசானா. அதனால சரி ஈக்ஷணாதிகள்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்க கவுனம் தான். ஈக்ஷணாதியோபி ஆகாசையே ஜெகத்காரணம் இது நிச்சயே சரி, ஆகாசம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே காரணம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டாக்க இந்த ஈக்ஷணாதிகள்லாம் கவுனமா சொல்லிடலாம். அதெல்லாம் தவறு ஒன்றும் கிடையாது, லோகத்தில் இருக்கு பிரயோகம் இருக்கு, கவுனமான பிரயோகமும் இருக்குது, ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்கோம். உன் திருஷ்டி பிரதீக்ஷா சாலையா அப்படின்னு பாஷகார காமிச்சிருக்கார், மழை எதிர்பார்த்துருக்கிறது இந்த பயிர்கள்லாம் அப்படின்னு அது பார்த்துருக்குதான். அது என்ன இருக்கணும் ஜனம் இல்லை அதனால ஜனம் வருமா அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் அவ்வளவுதான். அந்த மாதிரி இது கவுனாக வர்ணனியாக, அதனால இந்த இடத்துல ஆகாசத்துக்கு பூதாகாசம் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். பிராத்தாந்தஸ்து சர்வாணி ஹவா இமானி பூதானி இது பிரசித்தவன் நிர்தேசா, ஹவான்னு இருக்கு, ஹவா இந்த வா சப்தம் ஹா சப்தம் எத எச்சப்தம் நு இத மாதிரி சப்தங்கள்லாம் இருந்ததுன்னாக்க இதெல்லாம் முன்னாடி எங்கேயோ சொன்னதை இங்க திருப்பி அனுவாதம் பண்றதுன்னு அர்த்தம். நல்ல பிரசித்தவன் நிர்தேசம் பேர், பிரசித்தமா எங்கேயோ இருக்கு அது இங்க நிர்தேசிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். எங்க அது அப்படின்னா சதைவ சௌமியராசி ஏகமேவாத்தி தெரியும், எதோவாயமான பூதானி ஜாயந்தே அந்த இடத்துல வாக்கியம் தத் பிரம்ம பிரம்ம சப்தம். அது அந்த மாதிரி நாராயணோவாசி அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி சில வாக்கியங்கள்லாம் அது பிராபகமா இருக்கும், அதுதான் பிரமாணம். அதிலிருக்கு அதுக்கு அனுமானமாகத்தான் இங்க ஹவா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பிரசித்தவ நிர்தேசம் இருக்கு, அந்த பிரசித்தி கூட எப்படி இருக்கு, பிரசித்தேஷ்டே ஈக்ஷா பூர்வகத்வா, ஈக்ஷா பூர்வம் அதாவது சங்கல்ப பூர்வகமா தான் இருக்குது அந்த பிரசித்தம். சது அப்படின்னா சங்கல்பிக்கிறது, நாராயணன் அவனும் சங்கல்பிப்பான், ஆத்மா அப்படின்னா அவனும் சங்கல்பிப்பான், இது சங்கல்பத்திலேயே இதெல்லாம் போறது. இப்படி சங்கல்பத்திலேயே போறதுனால அது ஒரு அச்சேத்தனத்துக்கு வராதே, அதனால சச்சப்தமும் ஆத்மசப்தமும் நாராயண சப்தமும் இவைகள் எல்லாம் சங்கல்பாசுரியமா இருக்கும், ஏன்னா ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கிறதுனால அதெல்லாம் சங்கல்பிக்கிறது. ஆனால் நீ சொன்ன ஆகாசம்ன்ற ஒரு அச்சேதனம் அதுக்கு சங்கல்பன்றதே வராது, ஒரு அச்சேதனத்துக்கு வராது,
அதனால ஆகாசத்துக்கு இதுதான் சொல்லணும். அதனால ஈக்ஷா பூர்வத்துவம் சிதஜித் வஸ்து விலக்கணம் சர்வஜம் பிரம்ம ஆகாசத்தின் திஷ்டம் இது. அதனால இது சர்வஜனா இருக்கணும். இந்த ஈக்ஷா பூர்வகமான சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னாக்க அது சர்வஜனா இருந்தா தான் முடியும். அது பரம பரபிரம்மத்துக்கு தான் அது வறுமையை தவிர்த்து சாதா எந்த அச்சேதத்துக்கும் வராது. அதுலயும் நீ சொல்ற பூதாகாலத்துக்கு வரவே வராது. அதனால சர்வஜனா இருக்கக்கூடிய பரம்பிரம்மன் தான். அப்படியானாக்கா ஆகாசத்துக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னாக்கா ஆ சமந்தா காசதே அல்லது ஆ சம்பந்தா காசை தானும் பிரகாசிச்சுண்டு அனைத்தையும் பிரகாசிக்க இருக்கிறது. இது தானும் பிரகாசிச்சுட்டு இருக்கும் அனைத்தையும் பிரகாச வைக்கும் அப்படிப்பட்டது. ஏன்னா இந்த இடத்துல சொல்றது பரமாத்மா எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்குது. அதனுடைய பிரகாசம்ன்றது சசிய பாஷா சர்வவிதம் விபாத்தின்னு சொல்றோம். அவனுடைய பிரகாசத்தினாலதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நீதி பிரகாசகங்கள்லாம் பிரகாசிக்கிறது. அவன் கணக்க இல்லைன்னாக்கா இவர்களுக்கு பிரகாசமே கொண்டு போயிடும். அவன் இருக்கிறதுனாலதான் பிரகாசம். ஏன்னா அவன் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கான். அப்படி அவன் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல பரமாத்மாதான் ஆகாசத்த வாக்கியம். இன்னொன்னு ரூடியோ யோகமோ இதெல்லாம் முக்கியம் இல்லை. அர்த்த சுபாவம் தான் முக்கியம். அர்த்த சுபாவம்னா ஒரு வஸ்துவனுடைய சுபாவம் இருக்க பாருங்க அது எதுல பரியவசிக்கிறதுன்னு பார்க்கணும். எதுல பரியவசிக்கிறதோ அதான் அந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா மாத்திக்கணும். ரூடின்றதுனாலயே பிரமாணம்னுட்டோ அல்லது யோகிகன்றதுனாலயே அப்பிரமாணம்ன்றதே கிடையாது. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்றதுனால ஆகாசப்தமானது சர்வ பிரகாசகம் சர்வதா பிரகாசகம் எப்பொழுதும் தானும் பிரகாசிச்சுட்டே இருக்கும் எப்பொழுதும் அனைத்தையும் பிரகாசிக்க இருக்கும் அப்படி சொல்றதுலதான் ஆகாசத்துக்கு இங்க அர்த்தம் அது. அதனால இந்த ஆகாசப்த வாக்கியமானது பரமாத்மா தான் அச்சேதனமான பூதாகாசம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். சூத்ராத்து சூத்ராத்தம் என்ன அப்படின்னா ஆகாசத்தின் அதிர்ஷ்டம் பரமேவ பிரம்ம. ஆகாசத்துவத்தினால் சொல்லப்படக்கூடியது பரமேவ பிரம்ம. ஏன் பிரசித்தமன் நிர்தேசமானது ஜெகத்காரணத்துவாதி லிங்கார். ஹவான்றதுனால பிரசித்தமன் நிர்தேசம் இருக்கு. அந்த பிரசித்தமன் நிர்தேசம் எதை சொல்றது ஜெகத்காரணத்துவத்தை ஆதிசப்தம் இருக்கு. ஆதிசப்தத்தினால சர்வஸ்மா ஜாயஸ்வம் சர்வ பிராப்தியத்துவம் பரம பிராப்தியத்துவம் அந்த மாதிரி பரோவரியஸ்வம் இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் இங்க அன்வயிக்கிறது. அந்த அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் கேவலமான ஒரு அசேதத்துக்கு கேவலம் மட்டும் இது அது மட்டும் வெறும் அச்சேதனம் மட்டும் இருக்கு பாருங்க அது கொண்டு இது வராது. ஒரு சேதனத்துக்கு தான் வரும். அந்த சேதனத்துல கூட ஜீவராசிகளுக்கு வரவே வராது. ஜீவராசிகளுக்கு வராது. பரமாத்மாவுக்கு ஒன்றிதான் அனைத்து கல்யாண குணங்களும் சிந்திக்கும் அனைத்து அனைத்தை காட்டிலும் மகந்து இருக்கிறதுன்றதோ அனைத்தை காட்டிலும் பெருசா இருக்கிறதுன்றதோ எல்லாம் எம்பெருமானுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேற எதுக்கும் பொருந்தவே பொருந்தாது. எதுக்குமே பொருந்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆகாசத்துக்கு பொருந்துமா. அப்புறம் சில பேர் ஒரு விஷயம் சொல்றேன் அது சுதப்பிரகாசிகர் சொல்றேன் ஆகாச சரீரியான பரமாத்மா ஜெகத்காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்றேன். ஆனால் பாவ பிரகாசிகார அதை ஒத்துக்கல. அப்படி சொன்னான்னா அதுல ஒரு இது வருது, விரோதம் வருது. ஆகாச சரீரியான பரமாத்மான்னாக்கா ஆகாச சரீரியான பரமாத்மா ஆகாசத்துக்கு அப்புறம் வர தத்துவங்களுக்கு தான் காரணமா இருக்கும். ஆகாசத்துக்கு முன்னாடி இருக்கிற தத்துவங்களுக்கு காரணமா இருக்க முடியாது. அதாவது பிரகிருதி மகத்து அகங்காரம் இவைகளுக்கெல்லாம் அது காரணமா இருக்க முடியாது. ஏன்னா ஆகாசம்ன்றது பின்னாடி வர தத்துவம் அவர தத்துவம் அதெல்லாம் முன்னாடி இருக்கிற தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கு ஆகாசம் காரணமா இருக்க முடியாது. அதனால ஆகாச சரீரியான பரமாத்மான்றது வாயு ஜலம் தேஜஸ் பிரகிருதி இவைகளுக்கு தான் காரணமா இருக்க முடியும். முடியாது. ஆகவே இந்த ஆகாச சப்த வாக்கியமானது பரமாத்மா தான்.
இது ஆ சமந்தா காசதே அப்படிங்கிற காரணப்பெயர்னால எல்லாம் சரியா அன்வயிச்சுடுறது. அதுதான் நீங்க சரியான சமாதானம் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால முடிக்கிறார். அஸ்மத் குரு பரம்பராயே நமகம்.